Why did you come India? Truth or dare? Thailand or India? Hello guys, welcome to our channel Fun Boss. Assalamualaikum, welcome to F3 Family channel. So, what are you going to do? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் F3 ஃபேமிலி பிறப்போங் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கேட்க போகிறேன். அதான் அந்த வீடியோவே வீடியோ போட்டு 2 மந்த் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ 10th வந்துட்டேன். இந்த இயரில் 10th படிக்க போகிறேன். ஸோ ரொம்ப டைம் இல்லை, அதற்காக வீடியோ போடல. கரெக்டாக ஆ கரெக்ட், அது ஃபுல் போர்ஷன்றதுனால படிக்கிறதுக்கு நிறையா டைம் வேணும். ஓகேவா? அதனால் நேரம் வந்து வீடியோக்குள்ள போகலாம். எஸ் லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் வந்து நீ வந்து எதுக்கு Why did you come India? எதுக்கு இந்தியா வந்தீங்க? அத்தான காரணம் ஸோ அத்தான சொன்னேன். நீ நான் அங்கே படிக்கும் போது 7th ஸ்டாண்டர்ட் படிக்க படிச்சுட்டேன் அங்கே. நெக்ஸ்ட் அத்தா சொன்னேன், ஐய் நான் நீ தமிழில் கற்றுக்கணும், உருடுவில் பேசணும், நெக்ஸ்ட் இங்கிலீஷில் பேசணும் ஆசை இருக்குது அத்தால. ஸோ எனக்கு சென்ட் பண்ணுத்தான் இங்கே. எஸ் நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அந்த ரீசன் தான். எஸ் அது ரீசன் தான் இங்கே வந்துட்டேன். நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து தமிழை லிட்டில் பிட் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி இவ்வளோ தூரம் சர்வே பண்ணியிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது? நல்ல க்வெஸ்சன். செம கஷ்டம் மீன்ஸ், ஏன்னா நான் என் தாய்லாங்குவேஜ் லாங்குவேஜில் நான் எல் என்ன வேணும்னு நான் பேசலாம், என்ன வேணும் என்ன வேணாம் நான் பேசலாம். ஆனால் தமிழ் லாங்குவேஜில், தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் என் லாங்குவேஜ் இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக, நான் இது வேணும்னா எப்படி சொல்லலாம் தெரியல, இது வேணா எப்படி சொன்னால் தெரியல, அதான் எக்ஸ்பிளனேஷன் நிறையால தெரியல தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப கஷ்டம். நான் வெளில போயிட்டேன்னா சரா பேரு பேசுவேன், ஆனால் சம்டைம் நான் ஒன்றுமே புரியல, ஆனால் ஆக்டிங் பண்ண தெரியும் தெரியும் ஆனால் ஒன்றுமே தெரியல. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து வாட் ஹேப்பன் டு டோனட் பிஸ்னஸ்? உங்களோட டோனட் பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அந்த பிஸ்னஸ் என்ன ஆச்சு? நான் 11th ஸ்டாண்டர்ட் 11th 12th படிக்கும் போது நசுர் முஸ்லீமின் நான் டோனட் பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணேன். டோனட் கேக்கில் ஸோ தெரியலன்னா ஃபோட்டோவில் பாருங்க, இது தான் இது டோனட் கேக் தான். அதான் நான் பண்ணும்போதில் எப்படி சொல்லு ப்ராஃபிட்டில் கம்மினா நான் வாங்குவேன், ஏன்னா நிறையா பேரில் சாப்பிட்ணும் எனக்கு ஆசை இருக்குது. 1 கேக் 1 பீஸில் நான் 1 ரூபி ப்ராஃபிட் தான் வாங்கிட்டேன். நல்லாயிருக்கு, எல்லாம் பிடிக்கும், ஆனால் டைம் இல்லை எனக்கு. 12th ஸ்டாண்டர்டில் படிக்கணும், பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், அதுக்காக நான் ஸ்டாப் பண்ணுறேன் டோனட் பிஸ்னஸில். எஸ் இவர் பிஸ்னஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் அறிந்தானே தான் சொன்னாங்க. இதுவரை டேஸ்ட் பண்ணல நான், மிஸ் பண்ணிட்டேன். நான் அப்போ தெரியுங்க எனக்கு, பிற அறிந்தானே சொல்லுவாங்க பிறப்பவங்க டோனட் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரின்ட்டேன். அப்போ வந்து நான் அந்த விளையாட்டுத்தனமாக இருப்பேன், விளையாண்டுட்டு ஜாலியாக. இப்போ தான் கொஞ்சம் அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் இவர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறேன். ஓகேவா? அடுத்து ஷவர்மா பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு. டோனட் பிஸ்னஸ் வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் ஷவர்மா பிஸ்னஸ்ஸு. என்ன ஷவர்மா? என்ன ஷவர்மானா இது தான் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ் நான்வெஜ் எல்லாம் இருக்குது. என்ன இருக்குன்னா இது பிஸ்னஸில் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் +1 +2 எஸ்சி ஃபுல்லாக இல்லை, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நான் நம்ம காலேஜ் டைமில் நான் யோசிச்சேன், ஹெய் எனக்கு எல்லாம் காசு வேணும், நான் அத்தா காசு இல்லை எனக்கு வேணாம் அப்படி ஐடியா வந்துச்சு. ஆனால் என்ன பண்ணணும் தெரியல. நெக்ஸ்ட்டு ஆமாம் மணியில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஆமாம் அத்தால கொடுக்கணும் அம்மா கொடுக்கணும் எனக்கு ஆசை இருக்குது. ஸோ பிஸ்னஸில் யோசிச்சிட்டேன், ஹெய் ஷவர்மா பண்ணலாம், ஏன்னா நான் பிடிக்கும் ஷவர்மா. சொன்னது புரிஞ்சிருக்காது என்னன்னா, இவர் சம்பாரித்து அவங்களோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மணி சென்ட் பண்ணணுமா? நெக்ஸ்ட்டு நானா ஷவர்மா பிடிக்கும், ஆனால் ஷவர்மா வெளில போயிட்டேன்னா 100 ருபீஸ் 80 90 110 டெய்லியில் நான் சாப்பிட முடியாது. கரெக்டாக தான். ஸோ நான் நான் ஷவர்மா டேஸ்ட் மாதிரி வேணும். ஸோ நான் சப்பாத்தி சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டு மைனஸில் போட்டுட்டு நெக்ஸ்ட் என் மசாலாவில் என் அம்மா மசாலா அம்மா சிக்னேச்சர் போட்டுட்டு ரோல் பண்ணிட்டு சாப்பிட்டேன். ஹெய் ஐடியாவும் எப்படி, நான் ரொம்ப ஹாப்பியே. ஹெய் நான் இது பிஸ்னஸில் கண்டிப்பாக இந்தியா பீப்பிளில் கொடுக்கணும், நீரூர் பீப்பிளில் சாப்பிட்ணும். நெக்ஸ்ட் டைம் பண்ணிவிட்டு எல்லாம் கொடுத்துட்டேன், டேஸ்ட் பண்ணேன். உங்க எல்லாம் சொன்னேன், உயிர் பிறப்போங்க சோபமா செம கெத்து எனக்கு ரொம்ப ஹாப்பி, எல்லாம் சொல்ல முடியல செம ஹாப்பி. நெக்ஸ்ட் அது பிஸ்னஸில் நிறையா ப்ராஃபிட் ஃபிரெண்ட்ஸ் எனக்கு, ஆனால் ப்ரைஸ் ரொம்ப சீப் தான். வெஜ்ஜில் 10 ருபி, எக்கில் 15 அண்ட் சிக்கனில் 20 ருபி தான். ஆனால் நிறையா ப்ராஃபிட் பண்ணிச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் ரொம்ப ரேட்டு ரொம்ப அதான் அதை
அதான் ஏன் நான் ரொம்ப கம்மி பண்ணேன்னா எல்லால டெய்லியில் சாப்பிடணும் புள்ளிடா, அதுக்காக நான் ரொம்ப ஷீப்பாக வச்சுட்டேன். ஆனால் ப்ராஃபிட் வரும். அப்பையோட இப்போ சவர்மா ரேட் ஏற்றிட்டாங்களே. ஆமாம், அப்போது ரேட் 5 rupees எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன். ஆனால் எல்லாம் போயிட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் ஆமாம், ஏன்னா அம்மாவில் எல்லாம் தெரியும், அம்மா தங்கச்சி அண்ணன் எல்லாம் தைலாண்ட் போயிட்டேண்ணா. நெக்ஸ்ட் இப்போது அத்தால போயிட்டேன். ஸோ நான் தனியாக இருக்கா கண்டிப்பாக பண்ண முடியாது. எஸ் ஸோ ஸ்டாப்பு எனக்கு திட்டக்கூடாது. ஓகே, எனக்கு ஃபேமிலி எங்கே இருக்குன்னா நான் அங்கே பிடிக்கும். இப்போ ஃபேமிலி இந்தியா இருக்குன்னா நான் இந்தியா பிடிக்கும். ஆனால் இப்போ எல்லாம் அங்கே இருக்கு, ஸோ நான் பிடிக்கல. ஏய் பிடிக்கல இல்லை, ஹாப்பியாக இல்லை, ஹாப்பியாக இல்லை. அதுக்காக நான் இந்தியாவில் இப்போ சூஸ் பண்ணல வேணா, ஏன்னா எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ நான் போயிட்டு மீட் பண்ணணும். எஸ் என்ன, இந்தியா வேணான்டார் இவர். வேணா வந்து இவர் ஆன்டி இந்தியன். இவர் வந்து யாரும் இந்தியாவில் சேர்க்காதீங்க. ஃபேமிலி எங்கே இருக்குது, அங்கே இவர் ஃபேமிலி எங்கே இருக்கோ அந்த கண்ட்ரி தான் அவருக்கு பிடிக்கும். ஓகேவா? அபவுட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் தெரியல. அப்போ இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டேன், இங்கிலீஷ் தெரியல, தமிழ் தெரியல. அருண் வந்துட்டான், ஹெய் பிரபோங், யூ ஃபினிஷ் ஹோம்ஒர்க்? நான், ஆமாம் ஃபினிஷ். கேன் யூ கிவ் மீ? ஆ ஓகே, மேபி நானும் யோசித்தேன், சரி அருண் செக் பண்ண போகிறேன், நான் தப்பு இல்லைன்னா கரெக்டாக பண்ணிட்டேன். வேன்லாம் இருக்கேன், வேன்ல இருக்கேன், இருக்கும்போது நானும் சரி நோட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஃபைவ் மினிட்ஸில் பாஸ் பண்ணுறேன். அருண் திரும்பியும் கொடுக்கல நோட்டில். நானாக பார்த்தேன், ஹெய் எங்கடா என் நோட் எங்கே இருக்குது? திரும்பியும் பார்த்தேன், என்ன வேணும் தெரியுமா, என் நோட்டில் வச்சுட்டு காப்பி பண்ணல. போட்டேன், ஹோம்ஒர்க்கு காப்பி அடித்து எழுதிட்டு வந்துருக்கேன். அதான் நான் மெமரி இருக்கு, சமகமரி. எப்போ அருவின் பார்க்க முடியல, இது ஸ்டோரி வரும் எனக்கு சமகமரி. நெக்ஸ்ட் அருவின்லாம் குட், எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதான் ஸோ நான் தைலாண்ட் போக முடியல, சம மிஸ் நினைக்கிறேன். எஸ் ஓகே அருவின், மிஸ் யூ. அதுக்கே இப்பயே வீடியோ சொல்லுவாங்க. எஸ் 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 அதான். ஓகே நெக்ஸ்ட், சில்ட்ரன்ஸ் வச்சு வீடியோ எடுத்தீங்களே? ஆமாம், நிறையா நிறையா வீடியோஸ் இருக்குது அதில். F3 ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் வீடியோஸ் தான் இருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பசங்களை கண்ட்ரோல் பண்ணி, அதுவும் இல்லாமல் நம்ம மிரட்டவும் முடியாது போய், நம்ம அவங்க மேலே ஆங்கிரி ஆக முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நான் ஷில்டன் எல்லாம் சொன்னேன், ஓய் ஏன் நீ ஷில்டன் வீடியோவில் போட்டேன், நல்லாவே இல்லை. ஆனால் எல்லாம் தெரியல, எவ்வளோ கஷ்டம். நான் என்னது எடுக்கும் போதெல்லாம் பேசுவேன், கத்துவேன். நெக்ஸ்ட் நான் சொல்லுவேன், ஸ்டாப் 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 பண்ணுவேன். ஆனால் திரும்பி, ஆமாம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஹாப்பி ஷில்டன் விளாடும் போதெல்லாம் எப்படி சொல்லு, காமெடியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுக்க வீடியோ எடுக்கும் போதெல்லாம் பின்னாடியில் நான் ஃபுல்லாக என்னது லாஃபிங்னா ஹாப்பி, அவனா தப்பு பண்ணால் ஜாலி ஹாப்பி. ஆனால் ஆனால் ரொம்ப கஷ்டம். எஸ் நெக்ஸ்ட்டு, மாம் ஆர் டேட்? ரெண்டு பேர் பிடிக்கும். எஸ் ரெண்டு பேர். ஓகே, இப்போ நான் கேட்க போகிற க்வெஸ்டினுக்கு வந்து எனக்கே தெரியும் அவர் யாரை ஆன்சர் பண்ணுவாருன்னு. ஏன்னா இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு முதல்ல ஒரு க்வெஸ்டினில் ஆன்சர் பண்ணிட்டாரு. ஓகேவா? ஆன்சர் பண்ணிட்டேன் நீ ஆல்ரெடி. அரவிந்த் ஆர் லோகேஷ்? இந்த க்வெஸ்டின் வந்து இரு வெயிட், இந்த க்வெஸ்டின் வந்து என்னோடது இல்லை, அரவிந்தனோடது தான். ஏன் அப்படின்னா அந்த அண்ணனுக்கு தெரியும், அந்த அண்ணன் தெரிஞ்சுக்கணும்னு என்னை வச்சு சம்பவம் செய்கிறாரு அரவிந்தண்ணன். மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சொல்லு, அரவிந்தார் லோகேஷ்? இது ஈஸி க்வெஸ்சன், லோகேஷ் தான். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கேன், என் மனசு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறேன். சீரியஸாக உண்மையாக சொல்லு, மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். அரவிந்த் தான், அரவிந்த். எஸ் ஏன்னா ஃபஸ்ட்டுலேருந்து நான் அவனும் கொச்சிக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து செவன்த்லேருந்து அந்த அண்ணனுக்கு இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவனும் கொச்சிக்க போகிறது இல்லை. ஓகேவா? கேத்து minus in your friends, minus in friends. யா யாட்ட நேம் மென்ஷன் பண்ணி சொல்லு. நேம் மென்ஷன் பண்ணுமா? முடியாது. யாரு இப்போ அரவிந்த்ல? அரவிந்த் என்ன மைனஸ்னா
எப்படி சொல்லுது தெரியல. இல்லை அருண் மேலே சின்ன தெரியுமா, எப்போ அவனா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குன்னா எனக்கு பேசும்போது அவனா மென்டல் மொழி பேசுவேன். ஆமாம் எனக்கு எப்படி சொல்லு, எப்படி சொல்லு, எப்படின்னா எனக்கு மோக் பண்ணுவேன், நான் என்ன பேச போகலாம் அப்படி சம்டைமில். ஆனால் அது மைனஸு இனா என்ன மைனஸு தெரியும் நெக்ஸ்ட் நிஷ்வன்ல நிஷ்வன் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், அவனா ஃப்ரெண்ட் தான், என் ரூமில் வருவான் ரெண்டு பேர் சேம் தான், அவனா அவனை மாதிரி ப்ரோ சொல்ல மாட்டேன், ஏய் அண்ணா கூப்பிட மாட்டேன், அதான் ரெண்டு பேர் ட்ரூத்தா டேர் ஃபினிஷா லாஸ்ட்டா லாஸ்ட் க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூத்தா டேர் லாஸ்ட் க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூத் ஆர் டேர் நீ உனக்கு தான் கேட்குற சீன் ட்ரூத் தான் ட்ரூத் தான். இப்போ உன்னோட அங்கிள் ஹவுஸு ஓகேவா, இப்போ நாங்கள் இருக்கிறதே அவங்களோட ஹவுஸ் தான். இப்போ இந்த ரூமு உனக்கு இந்த ஹவுஸு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை இல்லை அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓ இல்லைதான் எஸ், ஏன்னா எல்லா எல்லா வெளில என்ன சொல்லு அது சார் எல்லா உங்கள் ரிலேஷன் வீடு போய்ட்டோன்னா எல்லா தெரியும் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ எனக்கு மாதிரிதான், ஆமாம் போகும்போது ரெண்டு பசங்க லொக்கேஷன் நிஷ்வன்ல, ஆமாம் ரெண்டு பேர் எல்லாம் என் ரூமில் வந்துட்டு என்னது போ என்னது போரிங் இருக்காது, ஆ போரிங் இல்லை பரவாயில்ல, ஆ ரெண்டு பேரே இருக்கு பேசலாம் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு நம்ம ஃபன் பாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுங்க, அப்போ போட வேண்டிய நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எஃப்3 ஃபேமிலி சொல்லுவார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஃபன் பாஸ் ஓகே, ஸோ எல்லாம் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பிகாஸ் ஹீ இஸ் ஆர் ஸ்டார்டிங் யூடியூப் சேனல் ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு ஸ்டாப் ஓகே, ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம் எஸ் தட்ஸ் இட். ஸோ இஃப் யூ டு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஃப்3 ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஓகேவா, நான் சேனல் ஆரம்பிச்சதுக்கு ஒரு மெயின் ரீசன் அவரும் உண்டு ஓகேவா, அதனால எஃப்3 ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye-bye.